Hi students, this is Alex here. In the problem vandu find the minimum thickness appdin ketirukanga refractive index kuduthirukanga. So refractive index mu equal to 1.25 appdin kuduthirukanga. First vandu which will strongly reflect the light of wavelength lambda kuduthirukanga. So lambda vandu 589 nanometer adha 10 power minus 9 meter appdin eduthukku. मिनिमम थिकनेस ऑफ द फिल्म टू बी एंटी रिफ्लेक्टिंग सो फर्स्ट पार्ट வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ராங்லி ரிஃப்ளெக்ட் அப்படி கேட்டிருக்காங்க சோ ஸ்ட்ராங்லி ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ் சோ இதோட கண்டிஷன் நம்ம प्रीवियस வீடியோல டிரைவ் பண்ணிருக்கோம் நான் डायरेक्टली அந்த கண்டிஷன் எடுத்து எழுதுறேன் 2d மியூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ் இல்லையா சோ 2n minus 1 lambda by 2 அப்படி வரும். இதுல வந்து நம்ம n ஓட வேல்யூ 1 அப்படி எடுத்துக்க போறோம். அப்ப 1 னு எடுக்கும் போது நமக்கு வந்து 2d mu equal to இங்க 1 போட்டா 2 minus 1 1 ஆயிடும். lambda by 2 மட்டும் இருக்கும். நமக்கு தேவை d. அப்ப d மட்டும் இந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படினா இந்த 2 mu இந்த இடத்துல கீழ வந்துரும். சோ lambda by 4 mu அப்படி வரும். சோ lambda ஓட வேல்யூ 589 into 10 power minus 9 589 into 10 power minus 9 folded by 4 into 1.25. So the multiply பண்ணி simplify பண்ணா நமக்கு கிடைக்கிற value 117.8 into 10 power minus 9 இருக்கும். அத நம்ம நானோமீட்டர் அப்படினு எடுத்துக்கலாம். இது first part. இப்போ அடுத்து இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படினா மறுபடியும் மினிமம் திக்னஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்டி ரிஃப்ளெக்டிங் அப்படின்னா அது வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நம்ம முதல்ல போட்டது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இப்போ நம்ம போட போறது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இப்போ இதோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா 2d மியூ அப்படின்றது n லாம்டா அண்ட் மறுபடியும் இங்க n வந்து 1 அப்படின்னு எடுத்துறோம் இந்த கண்டிஷன்லாம் நமக்கு प्रीवियस வீடியோல இருக்கு சோ அதனால நான் डायरेक्टली கண்டிஷன் எடுத்து யூஸ் பண்றேன் இப்போ n வந்து 1 ஆயிடுச்சுன்னா 2d mu equal to lambda மட்டும் வரும் சோ இதுல இருந்து d வேணும் அப்படினா lambda by 2 mu சோ இது வந்து 589 into 10 power minus 9 divided by 2 into 1.25 சோ இது சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 235.6 into 10 power minus 9 அதனால நானோமீட்டர் அப்படி எடுத்துக்கலாம்